பாம்பாட்டி சித்தர். சித்தர்களில் போகர் எவ்வளவு பிரபலமோ அவ்வளவு பிரபலமானவர் பாம்பாட்டி சித்தர். காரண பெயர்கள் சாதாரணமாக மனதை விட்டு அகலவே அகலாது. அதிலும் படையையே நடுங்கச் செய்யும் பாம்பினை ஆட்டி வைப்பர் என்பார் ஒரு பிரமிப்போடு கூடிய பார்வை இந்த சித்தர் மேல் எல்லோருக்கும் உண்டு. இவரின் தொடக்கம் மிக சாதாரணமானது. ஜோகியர் என்னும் மலைக்குடியர் இவர். பலியர், ஜோகியர், படுகர், வடுகர், வட்டகர் என்று அந்த நாளில் மலைகளில் வசிப்பவர்களுக்கு பெயர்கள் இருந்தன. இவர்களின் ஜோகியர்கள் பாம்பு பிடிப்பதில் சிறந்தவர்கள். இன்றைய இருளர்களுக்கு ஜோகியர்களே முன்னோடிகள். ஒரு மனிதனின் பிறப்பானது அவனது முற்பிறவி வினைக்கும் ஏற்பவே அமைகிறது. அரச மகனுக்கு மகனாய் பிறப்பது முதல் ஆண்டியாய் இருப்பது வரை அனைத்தும் கர்மம் சார்ந்ததே. பாம்பாட்டி சித்தரும் கர்மப்படி ஜோகியராய் பிறந்து பாம்பு பிடித்து அதை ஆட்டி வைப்பது, அதோடு விளையாடுவது இவற்றில் எல்லாம் அதிசிறந்தவராக திகழ்ந்தார். இவர் காலத்திலும் நாகரத்தினங்களுக்காக பாம்புகளை தேடுவோர் இருந்தனர். பல ஆண்டு காலத்திற்கு ஒரு பாம்பானது ஒருவரையும் தீண்டாது வாழ்ந்திட அந்த விஷமானது கெட்டிப்பட்டு கல் போலாகி அந்த பாம்பிற்கே அது வினையாகும். அந்த கல் அதற்கு வேதனை தரும். எனவே அந்த விஷக்கல்லை வெளியேற்ற மிகவும் சிரமப்படும். அப்படி சிரமப்படும் பாம்புகளை கவனித்து கண்டறிந்து கெட்டியான கல் போன்ற அந்த விஷத்தை எடுத்து அதை நாகமாணிக்கமாக கருதி அதிக விலைக்கு விற்பார்கள். சிலர் இந்த மாணிக்கத்தை ஒரு தாயத்துக்குள் அடைத்து இடுப்பில் கட்டிக் கொள்வர். இதனால் எதிர்மறை துன்பங்கள் நேராது என்பது நம்பிக்கை. பாம்பாட்டி சித்தரும் பாம்பு பிடிப்பதில் சூரராக இருந்தபோது அவருக்கும் நாகமாணிக்கத்தை தலைமேல் வைத்திருக்கும் பாம்பை தேடுவது ஒரு பெரும் லட்சியமாகவே இருந்தது. ஆனால் அந்த மாதிரி பாம்புகள் அவ்வளவு சுலபத்தில் வசப்பட்டு விடாது. ஒரு நாள் அப்படி ஒரு பாம்புக்காக புற்று புற்றாக கையை விட்டுக் கொண்டிருந்த ஜோகியாகிய பாம்பாட்டி ஒரு புற்றில் கையை விட்ட போது விக்கித்து போனார். உள்ளே ஒரு சித்த புருஷர் தவமியற்றிக் கொண்டிருந்தார். அவர் மேல் பாம்பாட்டியின் கைப்பட்டுவிட அவரது தவம் கலைந்தது. முதலில் கோபம் வந்தாலும் ஜோகியர் பிழைத்தே பாம்பு பிடிப்பதுதான் என்பதால் அது உடனேயே தணிந்தது. நீ யாரப்பா? சித்த புருஷர் கேட்டார். ஜோகிங்க சாமி, அரவம் பிடிப்பதுதான் உன் தொழிலா? ஆமாங்க, பாலா போன தொழிலுங்க. நாகமாணிக்க பாம்பு ஒண்ணு சிக்குனா கூட போதும், இந்த பொழப்ப விட்டுருவேன். ஓ, மாணிக்க கல்லுக்காக பாம்புகளை வேட்டையாடும் பவனா நீ? இல்லீங்க, கல்லு கிடைக்கட்டும், கிடைக்காமல் போகட்டுங்க. ஊரே பயப்படுற பாம்புகளை தைரியமா பிடிச்சு அதை மகிழி ஊதி ஆட வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுல ஒரு பரவசம் இருக்குங்க. அந்த பாம்புகளை பிடித்து விளையாடுவதில் உனக்கு ஒரு பரவசமா? அட, என்னங்க நீங்க, புத்து கட்டினது கூட தெரியாம உட்கார்ந்து ஏதோ மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு மந்திரம் சொல்றதுல பரவசம்னா, எனக்கு பாம்பாட்டி வைக்கிறதுல பரவசங்க. என் தைரியம் உங்களுக்கு உண்டா? பகலில் வெளியே வர பயந்து கொண்டும் இரவில் இறை தேடியும் கரையான் புற்றுகளுக்குள்ளும் துவாரங்களிலும் புகுந்து கொண்டு சுருண்டு படுத்துக் கொள்ளும் பயத்தின் சொரூபமான பாம்புகளை பிடிப்பதும் ஆட்டி வைப்பதுமே உனக்கு ஒரு பெரிய பரவசத்தையும் ஆர்வத்தையும் தருமானால், எனக்குள் இருக்கும் குண்டலினி எனும் பாம்பை நினைத்த பொழுதெல்லாம் ஆட்டி வைத்து மலைப்பைக்கு நடுவில் கிடக்கும் அந்த குண்டலினியை முதுகு தண்டு வழியாக உச்சந்தலையாகிய சகசிரத்திற்கு கொண்டு சென்று சதாசர்வ காலமும் நித்திய பரவசத்தில் திளைத்தபடி இருப்பவனான நான் எவ்வளவு கர்வம் கொள்ளலாம் தெரியுமா? அவர் கேள்வி அந்த ஜோகிக்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அளித்தது. உங்களுக்குள் ஒரு பாம்பா? இது முதல் கேள்வி. குண்டலினியை எழுப்பி சகசிரராம் வரை கொண்டு செல்வதில் அவ்வளவு பரவசம் உள்ளதா? இது அடுத்த கேள்வி. அவரும் அனுபவித்தால் தானே தெரியும். சர்க்கரை என்று சொன்னால் இனித்து விடுமா என்று திரும்பி கேட்க ஜோகிக்கும் அவருக்கும் இடையே நெருப்பு பற்றி கொண்டது. நீங்கள் சொல்றதை ஏத்துக்க முடியாதுங்க சாமி. பாம்பு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உயிர் போக வாழ்க்கைங்க. அப்படியா? யோகிக்கும் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லையப்பா. உடம்பை ஆட்டி படைக்க தெரிந்த யோகிகளை எந்த பாம்பும் எதுவும் செய்யாது. பார்க்கிறாயா? அவர் கேள்வியோடு பக்கத்தில் புற்றில் கையை விட்டு நாகனையும் சாரையையும் கட்டுவிரியனையும்
வாளை பிடித்தெல்லாம் இழுத்து மேனி மேல் விட்டுக் கொண்டார். அவைகளும் அவரிடம் குழந்தையைப் போல விளையாடின. ஜோகிக்கு வியப்பு தாளவில்லை. அந்த நொடி ஜோகிக்கு தன் தைரியம் பரவசம் எல்லாம் ஒரு அற்பமான எண்ணமே என்பது விளங்கிவிட்டது. சாமி, நான் உங்களை மாதிரி சாமியாருங்களா? என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலே என்னை நானே இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு வந்திருக்கேன் சாமி. நான் இனி வெளியே இருக்கிற பாம்பை பிடிச்சு அதை இம்சை பண்ண மாட்டேன். எனக்குள்ள ஒரு பாம்பு இருக்குன்னு சொன்னீங்களே, அதை பிடிக்க எனக்கு சொல்லி தரீங்களா? அது அவ்வளவு சுலபம் இல்ல. மன உறுதி வைராக்கியம் இரண்டும் வேண்டும். என்கிட்ட அது நிறையவே இருக்குங்க. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஜோகி கேட்க சிஷ்யனாக ஏற்பது போன்ற கனிவான பாவனையில் அவரும் பார்க்க ஜோகி சிஷ்யனாக துடித்தான். ஆனால் உடனே அவனை அந்த சித்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பலவித சோதனைகளுக்கு பிறகே ஜோகி சிஷ்யனானான். சில வருஷத்திலேயே குருவை விஞ்சும் சிஷ்யனாகிவிட்டான். குருவின் மேல் ஒரு கம்பளி சட்டை கிடந்தது. அழுக்கேறிய சட்டையானால் அது அவர் உடல் சூட்டை ஒன்றே போல் வைக்க உதவி கொண்டிருந்தது. எப்பொழுதும் கம்பளி சட்டையுடன் காணப்பட்டதால் சட்டை முனி என்று அழைக்கப்பட்டார். அவர் சிஷ்யன் ஜோகியோ குண்டலினி பாம்பை ஆட்டி வைக்க வெகு வேகமாக கற்றதால் பாம்பாட்டி சித்தர் ஆனார். ஒரு சித்து உள்ளே வருவது தானே கடினம். அப்படி வந்து விட்டால் அது வந்த அதே வழியில் தான் வரிசையாக எல்லா சித்துக்களும் வந்துவிடுமே. பாம்பாட்டி சித்தரும் ஜெகச்சால சித்தரானார். எச்சில் உமிழ்ந்து அந்த உமிழ் நீரில் தங்கம் செய்வதிலிருந்து குப்பென்று ஊதி ஊதிய வேகத்தில் காற்று விசையால் ஒருவரை கீழே விழ வைப்பது வரை அவரது சாகசங்களும் ஓரளவே இல்லாமல் போயிற்று. ஆனாலும் அவர் அவைகளை பெரிதாக கருதாமல் குண்டலினி யோகத்தை தான் பெரிதாக கருதினார். உலகத்து பாம்புகள் ஒன்றுமில்லாதவை, உள்ளிருக்கும் பாம்போ சுகத்தின் மூலம் என்று தான் அறிந்த உண்மையை உரக்க சொல்ல தொடங்கினார். இருவர் மண் சேர்ந்திட ஒருவர் பண்ண ஈரைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாது என்று ஆடும் பாம்பே என்று உடல் பற்றி சொன்னாலும் சரி, உள்ளம் பற்றி சொன்னாலும் சரி, அதை குண்டலினியில் முடித்தார். அதை எழுப்பி ஆட்டி வைப்பதில்தான் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு அவரே உதாரணமாக இருந்து உலகுக்கும் நிரூபித்தார். ஒரு முறை அரசன் ஒருவனை பாம்பு தீண்டிவிட அவன் மரணித்து விட்டான். அவனை கடித்த பாம்பையும் அடித்துக் கொன்று விட்டனர். அதை கண்ட பாம்பாட்டி சித்தர் ஒரு உபாயம் செய்தார். இறந்த பாம்பை எடுத்து உயிருடன் இருப்பவர்கள் மேல் வீசி வேகமாக எரிய அவர்கள் பயந்து ஓடினர். தங்களுக்கு உயிர் மேல் இருக்கும் பற்றினை அந்த நொடி வெளிக்காண்பித்தனர். அந்த நொடியில் உருமாற மூலம் அரசன் உடம்புக்குள் புகுந்த பாம்பாட்டி சித்தர் உயிர்த்து எழுந்து அமர்ந்தார். செத்த பாம்புக்கும் உயிர் தந்து ஆடு என்றார். அதுவோ உயிர் பிழைத்த ஆச்சரியத்தில் ஓடத் தொடங்கிற்று. அரசர் எப்படி பிழைத்தார்? அவரால் செத்த பாம்பை எப்படி பிழைக்க வைக்க முடிந்தது? போன உயிர் எப்படி திரும்பி வரும் என்றெல்லாம் எல்லோரும் கேள்விகளில் மூழ்கி கிடக்க அரசி மற்றும் சூட்சமமாக அரசரை வணங்கி, என் கணவரை உயிர்ப்பித்து நிற்கும் யோகி யார் என்று கச்சிதமாய் கேட்டார். பாம்பாட்டியாரும் அவரது தெளிவை கண்டு வியந்து தான் யார் என்று உரைத்ததோடு, அறவும் தீன்று இறந்து போகும் அளவு ஒரு கர்ம வாழ்வு இருக்கலாமா? இது எவ்வளவு நிலையற்றது! எவ்வளவு அச்சமுள்ளவர்களாக உயிராசை மிக்கவர்களாக இருந்தால் செத்த பாம்பு மேலே விழுந்ததற்கே இந்த ஓட்டம் ஓடுவீர்கள் என்றெல்லாம் கேட்க அனைவரும் சிந்திக்க தொடங்கினர். அப்படியே அரசனின் உடலில் இருந்த வண்ணமே வாழ்வின் நிலையாமை, உடலின் தன்மை, உலகின் தன்மை, உலகமாயை, நிலையானவை எவை, நிலையற்றவை எவை என்று பல்வேறு பால்களை பாடினார். எளிய தமிழில் கருத்தை சொல்லி இந்த கருத்தின் நிமித்தம் மகிழ்ந்து ஆடு பாம்பே என்று அவர் தன் எதிரில் இருக்கும் பாம்புக்கு சொல்வது போலவே அகத்துக்குள் இருக்கும் பாம்புக்கும் உபதேசம் செய்தார். பின்னர் மலைத்தளங்களில் திரிந்து தவம் செய்த இவர் அதிக காலம் வசித்தது கோவை அருகில் உள்ள மருதமலையில் என்பார்கள். கார்த்திகை மாத மிருக சீரிட நட்சத்திரத்தில் அவதரித்ததாக இவர் பற்றி தெரிய வருகிறது. இவர் சித்தரூடம் எனும் நூலை எழுதியவர். பாம்பாட்டியை தொடரப் போகின்றவர் தேரையார்.